दर्शन विजय ग्राम अ्राम मूल उठ ना एम एस कची की विजयवाड़ा पे गणपति एम एस गणपति ना चयान पत्नी पत्मो वासी निमीषम उसी दर्शन गणपति विनायकर சரி வரேன் அப்படி சொல்லி 2 மணிக்கே குளிச்சிட்டு அவளோட நானும் அவளும் தான் போறோம் போயிட்டு பெரியவாட தரிசனம் பண்ண அங்க குக்ராமம் அப்ப குரும்ப லைட் கிடையாது ஒண்ணு கிடையாது அறிக்கை லைட் மாதிரி ஒரு விளக்கு இருக்கு உள்ள இருக்க நீ வந்து இங்கேயே இருந்துக்கோ நான் பெரியவாட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லி என்ன வெளியில அங்க ஒரு சின்ன மாதிரி ஒரு இதுக்கு என்ன இருக்கு வச்சுட்டு இவ 3 மணிக்கு பெரியவாளும் கணபதி சாரும் உள்ள போயிட்டா சேவை இது பண்ணிருக்கா இவா
பெரியவா உள்ளுக்குள்ள இருந்துட்டு இவா ரெண்டு பேரும் பேசு, இவா என்ன பேசினா என்னங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது, நானும் கேட்டுக்கல. ஏதோ அவருக்கு கூட நான் போனேன், நான் உட்காந்துட்டு இருந்தேன், என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த அவர் ஒன்று சொன்னார், கணபதி விநாயகராம பேர் எம்எஸ்க்கு கச்சேரி வாசிக்க வந்திருக்கார், அவரை அழிச்சு வந்திருக்கேன், பெரியவா அழகம் பண்ணோம் அப்படின்னு அங்கே உட்காந்துட்டு அந்த கார்னரில் பண்ணிருக்கா, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ உன் பேர் விநாயகரம், நீ எந்த குடும்பம், அப்பா எல்லாம் யார், அப்பா பேர்லாம் என்ன, எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்க, நீ எப்போ பெரியவாளை பார்த்தாலும் தேத்தாக்குடி ஹரிகர் சர்மா, தேத்தாக்குடி கவிச்சக்கரவர்த்தி வைத்தியநாத சர்மாவோட புள்ள பிரதோஷம் வெங்கட்ராமைய தம்பி நீ சொல்லணும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. எப்போ வந்தாலும் நீ ஏன்னா நீ பிரதோஷம் வெங்கட்ராமைன்னு சொன்னாதான் கவிச்சக்கரவர்த்தி வைத்தியநாத சர்மான்னு சொன்னால் அவளுக்கு ஞாபகம், ஏன்னா அவள் கவி குஞ்சரும் டைட்டில்லாம் பெரியவா கொடுத்துருக்கா, பெரியவாக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சரிஞ்சு. நான் தேத்தாப்படி ஹரிகர் சர்மா பையன் பிரதோஷம், எங்கள் அண்ணா தான் பிரதோஷம் வெங்கட்ராமைன்னு. அப்போ தேத்தாக்குடியில் ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருந்தது, அது நடக்கிறதா அப்படின்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஸ்கூல் வந்து இது நடந்தது, ஆனால் நடந்துட்டுருக்கு, வேற எங்கள் சொந்த பெரியப்பாவாக நடத்திட்டு இருக்கா, ஆனால் ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன், அதுக்கு பேருக்கு எனக்கு நடந்தாம இப்போ எப்படி இருந்ததுன்னா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. சரி, இந்த ஹரிகர் சர்மா அப்படின்னா உனக்கு யாரோட இது, அவளுக்கு தெரியாதது இல்லை, என்கிட்ட கேட்டுக்கிறான், நான் கவிச்சக்கரவர்த்தி வைத்தியநாத சர்மாவோட தம்பி. ஓ, அப்போ வந்து பிரதோஷம் வெங்கட்ராமையர் உனக்கு என்ன வரும் அப்படின்னா, பிரதோஷம் எங்கள் அண்ணா பெரியப்பா புள்ள அப்படியா, சரி அப்பா என்ன பண்ணுறா, என்ன இது பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்பா வந்து மிருதங்க வச்சு வாசிக்க முடியாமல் போய் குழந்தைகளுக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்துருக்கா, ஸ்கூல் நடத்திட்டு இருக்கா, திருப்பிங்கல ஜெயகன் ஸ்தாலவாதி வித்யாலயான்னு நடத்திட்டு இருக்கா. அந்த ஓ, அதே அப்பா பண்ண தொழிலை நீ எடுத்து செய், குழந்தைகளுக்கு தர்மமாக மிருதங்கத்தை சொல்லிட்டு உனக்கு இது கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும் அப்படின்னா. அதாவது அப்பா இல்லை எடுத்து நீ செய், உனக்கு வந்து தர்ம பிரதிபலன் பார்க்காம நீ செய், உனக்கு மனசின் மாதிரி கிடைக்கும். ஏதோ ஒரு வார்த்தை அது சொன்னான், அது சொல்லணும்னு எனக்கு, எனக்கு அப்பா அதை பற்றி தெரியல, அவ என்ன சொல்றா என்னங்கிறது எனக்கு தெரியல. சரி, நான் ஏதோ இதுவாது மட்டும் நமஸ்காரம் பண்ணேன். ஒரு தட்டில் பெரிய மூங்கி தட்டில் திராட்சை பழம், கல்கண்டு, விவேகி, குங்குமம், அக்ஷரை இது தட்டில் வச்சு ஒருத்தர் கொஞ்சம் தட்டை தள்ளி விட்டான். அப்பா விட்டி காத்தாலும் விஸ்வரூப தர்சனத்தில் இதுதான் எனக்கு முதல் முதல்ல அவளை. ஏ, அப்போ வந்து எங்கள் அண்ணாவெல்லாம் நான் பழக்கம் கிடையாது, எங்கள் அண்ணா திருச்சியாப்பில் இருக்கும்போது நான் என் ஆயிடுச்சு பேருக்கா ரொம்ப வந்தது உண்டு, ஆனால் இவ்வளோ டச்சு எனக்கு கிடையாது முத முதல்ல. அப்புறம்தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி இது ஒரு சப்ஜெக்ட் முதல்ல. எங்கள் அப்பா வந்து என்னன்னா பெரியவாள்லாம் இதுவாக வச்சுருக்கார், எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரியவாள்லாம் அப்பாவுக்கும் பெரியவா ரொம்ப பக்தியா. ஆமாம், ஏன் அப்படின்னா எங்க அப்பாவோட அண்ணா வந்து பிரதோஷன் அம்மாவோட அப்பா கவி சக்கரவர்த்தி வைத்தியநாத சர்மான்னு பேரு. அவர் வந்து எழுத்தாப்புல பாருனா பார்த்தாலே உடனே கவி வந்துடும். ஆசுகவி, ஆசுகவி நிறைய பந்தங்கள் இதெல்லாம் எழுதியிருக்க. அவர் யாருன்னா பிரதோஷன் விட்டார்களோ தகப்பனார், தகப்பனார் அவர் நிறைய. அவர் என்ன பண்ணுவார், வந்து ஒரு முன்ன இருக்கிறத பெரியவா அவளை கூப்பிட்டு கவி குஞ்சரம் கவி சக்கரவர்த்தின்னு ரெண்டு பட்டம் ஒரே டைப்ல பெரியவா அவளுக்கு கொடுத்தான். அவ கொடுத்த உடனே இவர் என்ன பண்ண, முன்னாடி அவளை பார்த்த உடனே பட்டம் வாங்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். யார், அப்ப நடந்த அப்பா நடந்த கதையை எங்க அண்ணாலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன், எனக்கு நான் பார்க்கல அந்த இதெல்லாம். அவ வந்து பார்த்த உடனே இவாளை பெரியவாளை பார்த்தோன்னே இவருக்கு சிவன் மாதிரி தரிசனம் கிடைச்சிருக்கு அவருக்கு. உடனே வாக்கு, அந்த வாக்குல ஸ்லோகம் பிரவாகம், பிரவாகம் அதாவது என்னன்னா, திங்களஞ்சடை சிவபிரான் உரு தெரியவே விலங்கு அரியதோர் மகான் மங்களம் பெற சங்கரன் பெயர் மாநிலத்திலே தான் நிலைக்கவா எங்களின் குரு குல தெய்வமாக நின்று இன்று எம்மையாளரும் செம்மலா இவன் தங்கு தந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பதன் சரணடைந்த நான்
பதஞ்சரன் நடந்தேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணேன். எங்க பெரியப்பா பா அதை கேட்ட உடனே இவருக்கு வெளிவாயு டைட்டில் கொடுத்தேன். டைட்டில் கொடுத்த உடனே உடனே ஒரு பாட்டு வந்தது படத்தில் கவிக்குஞ்சரம் கவி சக்கரவர்த்தி உலகின் புகழ் பெற்றே அதி உயர்வு பெற்றுடன் உற்றேன் உன் அருளால் அழகில் தமிழ் கற்றேன் என் நதி என்று அறிவுற்றேன் கலை பற்பல கற்றேன் அவைகான புவி ஏற்றேன் இலக இப்பெருமெருசால் எழு உலக புகழுற்றேன் எப்படின்னு சொல்லிப்பாங்க. எப்படி மாமா உங்களுக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கு இப்ப? அதுதான் அதுதான் மிராக்கள். இது இதுல இருந்து வரேன் நான். நீங்க பெரியவர் என்ன அறியாம நீங்க சொல்ற மாதிரி அறியாம அவாளா கொண்டு வரேன். இது நடந்துருச்சு. இது எப்ப நடந்தது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஸ்லோகத்தை பத்தி ஆனா அவ என்னன்னா ஆன் தி ஸ்பாட்ல வரும் அத பக்கத்துல இருக்க எழுதுவா அந்த அவரே எழுதி வச்சிருக்க அந்த புக்ஸ் தான் இருக்கு. அது வந்து தமிழ் வந்து கரடு முரடான தமிழ் இப்ப உலகை இந்த மாதிரி சேர்த்து வரும். இத கொச்ச தமிழ்ல எங்க கிட்டு நான் அவன் அண்ணாவோட தம்பி கிட்டு மாமா அவர் எழுதி எனக்கு பிற்காலத்துல வந்தது எனக்கு திருவண்ணாமலை இவர் வந்து எழுதி இது பண்ணிட்டான். இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்க அப்பாவும் சித்தி ஆயிட்டா எல்லா இதா ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு பிரதோஷமாமா பெரிவால தர்சனம் விஸ்வ தர்சனம் பண்ணா போயிருக்கா. போனோம்னா இவர் என்ன செஞ்சா நீ உங்க அப்பா கவி எழுதியிருக்கால அந்த கவி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் எந்த கவி எழுதியிருக்கா என்ன அவர் அவர் எழுதினதுலாம் எங்க அப்பா புஸ்தகம் லைப்ரரியில போட்டு எங்க ஸ்கூல் புக்ல போட்டு சில இதெல்லாம் லிங்க பந்தம் மயூர பந்தம் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பெரியவா சொல்லு இந்த டைத்துல இது கொடுத்துருக்காரு ஏதோ அறிகுறி கொடுத்துருக்கோம். ஓ திங்களன் சடை சிவபுரம் தான் கேட்டிருக்காருன்னு இவருக்கு அந்த புஸ்தகம் கிடைச்சிருக்கு. அதை எடுத்துன்னு வந்து பாடி பாடி இது பண்ணியிருக்கா பெரியவா. அவ ரொம்ப இது பண்ணி ரெண்டு மூணு தடவை கிடைக்காம நான் சொன்னேனே எடுத்துன்னு வந்தியா நான் சொன்னேனே எடுத்துன்னு பெரியவா விடல இவ அப்புறம் எங்கெங்கோ தேடி அதை பேரை போய் பார்த்து அவ அப்பா எழுதினதாச்சே அதே பிரதோஷ மாமாவோட கவி சக்கரவர்த்தி கொடுத்தனா வந்து இது எந்த மிராக்கள் பண்ணிருக்கா என்னங்கிறதே தெரியாது. இது எடுத்து வந்து பாருங்க. இது எங்க அண்ணா என்ன செஞ்சா இது வந்து பெரியவாலா எடுத்து கொடுத்த ஸ்லோகம் அது மாதிரி அவ நிறைய பிள்ளையார் மேல போட்டிருக்கா எல்லா இதுவும் அதெல்லாம் எடுத்து நீ என்ன பண்ண வாசி நீ வந்து தத்தகம் சொல்லி இதை வாசி நீ பண்ணு அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து நான் அதை இருக்கு அந்த ஸ்லோகத்தெல்லாம் எடுத்து எழுதி இப்ப சாதாரண ஸ்லோகம் பாடுனா விருத்தமா பாடுவான் மெட்டு பண்ணி வாசிப்பான். இதை வந்து அந்த சந்த பிரகாரம் அதை இவ திங்களங்களை எப்படி பண்ணிருக்கா என்னங்கறத நமக்கு பாடியும் கட்டது இல்ல ரெக்கார்டும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த சொந்த புறகாலம் அந்த அமீர் திங்களம் சிவபீராம் ஒரு தெரியும் சங்கரன் பய மாநிலத்தில் தான் நிலைக்க எங்களின் குரு தெய்வமாமின் செம்மையார் குரு செம்மலாயுவன் டங்கு சந்திரசேகரேந்திர சர பலதரன் அத மாதிரி இது இப்ப சோகம்லாம் இப்படிதான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அது எங்க அண்ணா சொல்லிதான் இப்ப புதிய ஒரு புது மாதிரியா கொண்டு விட்டான். அப்படி வரைச்ச எனக்கு பல விதமான மிராக்கள் அவன் நடந்திருக்கு. அதெல்லாம் உள்ள பிரம்ம ரகசியமும் இருக்கு வெளியில இல்லாத எனக்கு அந்த இது நான் இப்ப கூட கொடுத்து இப்ப கூட சொல்லுங்க. நீங்க தோன்றதெல்லாம் சொல்லுங்க என்ன மனசுல தோன்றதோ அது எல்லாத்தையும் சொல்லலாம். நீங்க இப்போ ஜயா டிவியில் நேற்றுக்கு ஒரு டீல் கேளுங்க ஏன்னா வந்து குலதெய்வம் பத்தி நீங்க பேசணும் அப்படின்னா அப்ப நான் அந்த சப்ஜெக்ட் சொன்னேன் அது இப்ப இங்க சொல்றேன் அது முன்னாடியே பப்ளிசிட்டி ஆயிடுச்சு இருந்தாலும் உங்களுக்கு அது முக்கியமான சமாச்சாரம்
இது வந்து நான் எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் எங்கள் அப்பா தான் எனக்கு பார்த்து குருவாகவும் இருந்து எனக்கு அப்பாவாகவும் குருவாகவும் இருந்து இது பண்ணியிருந்தேன். நாங்கள் குலதெய்வம் அய்யனார் கோவில் வேதாரண்யத்து பக்கத்தில் அகஸ்தியம்பள்ளி தேத்தாக்குடிங்கிற ஊரில் அகஸ்தியம்பள்ளிங்கிற ஊரில் குலதெய்வம் எனக்கு அய்யனார் தான் எங்களுக்கு குலதெய்வம். எங்கள் குலதெய்வங்கிறது அது அப்பா காலத்துலேருந்து அது நாங்கள் வருஷத்துக்கு ஒருத்தரை அங்கே போய் அங்கே எல்லா குடும்பத்தோடு போயிருந்து ஒரு சமைச்சு அபிஷேகம் பண்ணி அந்த ஐயனார்லாம் பெரிய இந்த மாதிரி இருக்காது, சின்னதாக குட்டியாக ரத்ன கால் பொண்ணு இருக்கும், தையப்பன் மாதிரி இருக்கும். அது போய் நாங்கள் பண்ணி வர வழக்கம். எங்கள் அப்பா அப்போ காலமானதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா இருந்த அம்மா தான் எனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா காலமானதுக்கு அப்புறம் யார் எனக்கு உறவு ஒத்துவும் இது பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் அண்ணா பழைய கால டச்சு இருந்தது விட்டுது, அப்போதான் என்ன கொண்டு வந்து எங்கள் அண்ணாவோட சேர்த்து விட்டுது. எங்கள் அம்மா சாகத்துக்கு முன்னாடியும் அப்பா கூட அப்பா சாகத்தை அப்பா என்ன பண்ணிட்டா நான் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு போயிடுவேன் எனக்கு அப்போவே தீர்த்தம் போட்டணும்னு எனக்கு அப்பா கூட்டு அப்போ வெங்கட்ட கூட்டு இருந்தா சொல்லுவா எங்கள் அம்மா அவள் அவளை கூப்பிட்டு வந்து அவள் தேவாரம் பாடி அதுபடி அவள் மோட்சத்துக்கு உடம்படியான கண்ணுக்கு தெரிஞ்சு இதாச்சு. அம்மா சித்தி ஆரம்பிட்டேன். அப்பா அப்போ அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அண்ணா உணவு உறவு வந்து வந்துடுத்து. அப்பா என்ன பண்ணிட்டா என்னையும் அம்மா சப்பலையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி வரையும் நானும் அவளும் தெரியும் போல அவ சொல்லுவா அப்ப சொல்லுவா ஏய் எறும்பூர்ல அண்ணா பிள்ளை வெங்கட்டு இது பண்ற ஜெயந்தி நடத்தா நீ அங்கே போ அங்கே போய் வாசி அப்படின்பா. ஒரு நேரம் வயிற்று இருந்தது அங்கே போனேன் எல்லாம் சரியாடு இங்கே வாசி நானும் என் தம்பி குருமூர்த்தியும் எழும்பூரில் போய் வயலில் வச்சோம். அதுலேருந்து அப்புறம் கொஞ்சம் விட்டுப்படுத்தி ஆனால் தொடர்பு இருந்துச்சு அவள் எழும்பூரில் இருந்தோம். அம்மா சித்தி ஆனந்தம் கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு அண்ணாவோட உறவு எப்படி ஆச்சுன்னா அப்போ வந்து அண்ணா சரி அம்மா சித்தி ஆகி பத்தாவது நாள் நாங்கள் தெய்வம் குல தெய்வமும் கோவிலுக்கு போகணும்னு ஒரு சம்பிரதாயம் பதிமூணாவது நாள் முடிஞ்சு போகணும். அப்போ அண்ணா என்ன சொன்னா தெய்வங்கிறது இதுதான், அதாவது உனக்கு கண்ணுக்கு கண் கண்ட தெய்வம் நேராக பார்க்கணும் இதுதான், இதை வந்து நீ தரிசனம் பண்ண மிச்செல்லாம் உனக்கு சிவனை பார்த்தாலும் ஆறு எல்லாமே நேராக பார்த்தா மாதிரி உனக்கு ஆயிடும். இவா நீ பதிமூணாவது நாளுக்கு இது பண்ணி இங்கே வந்துடணும் வேற உங்கேயும் வரக்கூடாது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நேரம் எடுத்துட்டு அண்ணாவத்துக்கு வந்தேன். பெரியவாட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கோ பெரியவா தான் எனக்கு இனிமேல் குழந்தைங்க வா அப்படி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னா அண்ணா சொன்னாங்க அது நடக்கும். அது எனக்கு நான் பல தினத்தில் பார்த்துருக்கேன். நேரம் உள்ளே வந்தேன், உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணேன். நான் ஒண்ணுமே பேசல. பிரிவா அம்மா சொற்குலகத்துக்கு போயிட்டாளா அப்படின்னாளா என்ன வார்த்தை மாமா அடாடா பரமசிவன் கிட்டேந்து வந்திருக்கே எனக்கு தூக்கி வாங்கி போயிட்டு. அப்போ என்னத்த சஞ்சலமா இருந்தாலும் தெய்வத்தை விட்டுட்டு வேற எது எடுக்கிறோமா என்ன மனசுக்குள்ள நமக்கு இருக்கும் இருக்கும் ஒரு கிளவச இருக்கும். எப்போ இந்த சூட்சகமா இருந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அப்ப அவ எல்லாம் உலகம் அப்ப நான் தெய்வம் உடனே பெரிய அண்ணா சொன்ன பிரிவா தான் எங்களுக்கு குலதெய்வமா இருக்கா நாங்க இதுலேருந்து பெரியவா தான் குலதெய்வம் அப்படின்னு சிரிச்சுனா வேற ஒன்றும் சொல்ல அவ வரவனும் சிரிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. இப்ப ஒன்னு சொல்றேன் உங்கள் பெரியப்பா பாட்டு எழுதும் போது அந்த பாட்டு பாடினால அதில் குலதெய்வங்கிற வார்த்தை வந்திருக்கு அதில் இல்லையா அவ அப்பயே அதை பெரியவாளை குலதெய்வமாக ஏற்றுன்ட்டா. பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணி குலதெய்வம்னு சொன்னாங்க அந்த வார்த்தை வந்திருக்கு பாருங்களேன் ஆசுகவி வாயில குலதெய்வங்கிற வார்த்தை வருது அதான் சேர்த்து வைக்கிறா அது ரொம்ப இனிமையிலேருந்து உனக்கு எல்லாமே சுபிஷம் பிரமாதமா நடக்கும். உனக்கு ஒத்திரு மனுஷா தெய்வம் தான் தெளிவா இருக்கான் அப்படின்ட்டா நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுலேருந்து எனக்கு வேறு உலகமே வேற மாதிரி என் லைஃப் டேர்னிங் நான் மூணு பிள்ள ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது அவளே இஷ்டப்படுத்தி ஏன்னா அப்பா அம்மாவுக்கு எனக்கு செய்ய வேண்டிய
எனக்கு நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன். அந்த பொறுப்பெல்லாம் என் பெரிய பையன் கல்யாணம் பண்ணி வச்சா, இன்னும் ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணா, மூணாவது பையன் கல்யாணம் பண்ணா, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சு. நான் இன்னைக்கு நான் வந்து நேரில் கூரை எங்கேயோ சிரமப்பட்டு இருந்தேன். நான் இன்னைக்கும் இந்த கூரையில இருந்த எங்கள் குடும்பத்தை கோபுரம் அளவு உயர்த்தி இருக்கிறது மகாபரிவா அனுப்புறவர். அது என்னோட வாழ்க்கை. அதாவது இந்த கடம் இது ஒன்றும் என் லைஃப் லௌகிகத்தை பார்த்துட்டான். எனக்கு அனுபவத்தை நான் சொல்றேன். இது ஏன்னா அதுக்கப்புறம் நான் பெரியவாளா குல தெய்வமா எடுத்துன்றதுனால என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு தெரியுமா சொல்லுங்க. இதுக்கு என்னோட லௌகிக பிரகாரம் என் கல்யாணம் எல்லாத்தையும் எனக்கு பைண்டிங் ஒரு செலவும் இல்லாம சாதாரணமா ஒரு கல்யாணம் பண்ணா என்ன பொண்ணுக்கு கல்யாணம் அலையணும் இதெல்லாம் இல்லாம அத்தனையும் பண்ணா நான் எடுத்துக்கிறது கடவாத்தியம். இது உபபக்கவாத்தியமா இருந்த வாத்தியம். ஆமா, இன்னைக்கு உபபக்கவாத்தியம் தான். பக்கவாத்தியத்திலயும் உபபக்கவாத்தியம். ஆமா, இது மண்ணு வாத்தியம் நல்ல பெரியவா தொட்ட வாத்தியம். அதுக்கு லிங்க் வர இவ நான் இப்ப பெரியவாட்ட வந்துட்டேன். இதெல்லாம் ஆச்சு. கடம் வாங்க போனோம்னு நான் மன வந்திருப்பேன். கடம் வாங்கிருந்தேன். நீ என்ன பண்ண, பெரியவாட்ட கொண்டு கடத்தை கொடு அப்படின்னு மாமா சொன்னதா அண்ணா சொன்ன. நான் சொல்லி சொன்னேன். பெரியவா இதை திட்டி பார்த்துட்டு அப்படி தட்டினான். அப்படியா? இன்னைக்கும் அந்த கடத்தை நான் வாசிக்கூடாதுன்னு சொல்லி கோவில் கட்டி வீட்டில் வச்சிருக்கேன். பெரியவா தொட்டாது, பெரியவா தொட்ட வாத்தியம் வாசிக்கூடாது. ஏன்னா அது இது தட்டினா இதோட மகிமை இன்னைக்கு மெயின் ஸ்தானத்துக்கு வந்துருச்சு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு கேக்குறது. இதுதான் சத்தியம். அதான் அண்ணா சொன்னாங்க. போய் இது பண்ணா கிடத்து கிடத்து அவ சாதாரணமா எல்லா வாத்தியத்தையும் தொட மாட்டான். தோல் வாத்தியம், மிருதகம், இது புடில் இருந்து தந்தி இந்த இது வாத்தியம் எல்லாம் ஏன்னா புளுட்டு எச்சப்பட்ட வாத்தியம், நாதஸ்வரம், கிளாரினட், இதுதான் மண். இது வந்து பஞ்சபுலோகத்துல பண்ணது மண். இது அது காஞ்சிபுரத்துக்கு தான் மண்ணோட விசேஷம். பஞ்சலோகத்துல அவ வச்சு குடம் அது அதனால அந்த கடமை வந்து கடம் சாஸ்கிருட்லயும் நம்ம இதுக்கு இப்போ அது அதனால கடத்தை அவன் தொட்டுட்டான். அந்த தொட்டதுனால உபபக்கவாத்தியமாக இருந்த வாத்தியம் மெயினாக வந்தது. மெயினாக வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது யோகிதை வரணுமோன்னு எனக்கு பக்கவாத்தியமாக தானே. இன்னைக்கு நான் வாசிக்கிறேன்னா அன்னைக்கு மெயினாக வாசிக்கப்போறேன். நாலு கடத்தை வச்சு வாசிக்கிறேன்னா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு யோகிதை வரணும், ஒரு வம்சம் வரணுமா? அதுக்காக தான் எங்கள் பெரியப்பா பாட்டின பாட்டெல்லாம் எடுத்து சத்தகாரம் பண்ணி மெடிவு பண்ணி மெலடி சேர்த்து வச்சு மெயினாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். இப்போ வெடிகாத்தால் ரொம்ப கஷ்டத்துல நானு அந்த காலத்துல மனசு கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்ப இந்த ஐயப்ப பூஜையில அறிந்து மரியாமல் சரணம் ஐயப்பான்னு சொல்லுவான். இது வந்து எங்க பெரியப்பா பண்ணது. அவ வந்து நீ என்ன ஒரு தடவை சொல்லியிருக்கா, என்னோட ஆசீர்வாதத்தை நிச்சயம் பண்ணி கேட்கிறேன். அந்த அந்த கிட்ட நான் போட்ட வார்த்தையும் இதுவும் சேர்த்து வந்தது. அப்போ வந்து வாழ்க்கையில் எவ்வளோ தவறு பண்ணலாம், தெரிஞ்சு தப்பு பண்ணுறேன், தெரியாமல் தப்பு பண்ணுறேன், தனியை நீ மன்னிச்சு என்னை ரட்சித்து காக்கணும். அது 100% கண்ட மகாபரிவா சரணம் சொல்லணும். அவங்ககிட்ட சரணாகதி ஆகிறேன். இதான் அந்த எங்க மீட்டிங் பண்ணாலும் எங்க பண்ணாலும் இதை வாய்ச்சு. ஏன்னா அவளுக்கு நான் சரணாகதி ஆகிறேன். ஒரு தடவை இது பண்ணும் போல அறிந்த மாதிரி யாவும் தெரிந்து தெரியாமதும் செய்த அப்புறம் வந்து கடத்துக்கு தொட்டுட்டான். அதனால இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தெல்லாம் அவளே எனக்கு கொடுத்தா, நீ இப்ப அப்படிதான் பண்ணணும்னு எனக்கு. அதனால அது வந்ததுலேருந்து நான் அக்காம்பிளிமெண்ட் பண்றதை ஆட்டோமேட்டிக்கா நின்றுபடுத்து எம்எஸ்ஓட வாழ்க்கை. நான் எம்எஸ் போனதுக்கு அப்புறம் வேற யாருக்குமே வாசிக்கல. அப்படியா? ஆமா, 1964 எம்எஸ்ல சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ராமானுஜங்கார், ஜிஎன்பி, மதுரமணியார், ஆலத்தூர் உருதவர், சம்ப விஜயநாத பாபுதார், எம் கே சாராத பாபுதார், அதுக்கு முன்னாடி டி ஆர் பாட்டம், டிஆர் மாலங்க, ஃப்ளூட் மாலி, எஸ் பாலச்சந்தர், லால்குடி, டி என் கிருஷ்ணன், இவாளுக்கெல்லாம் வாட்சி வந்தது. அப்படியே நேர எம்எஸ்க்கு சேர்ந்ததுப்போ இந்த கட்சியிலாம் ஸ்டாப் ஆகி ஒரே எம்எஸ்.
ஒன்றுதான் ஒரு 15-20 வருஷமா வாய்ச்சேன். 1964 இருந்து 86 வரையும் வாய்ச்சேன். அதுக்கப்புறம் அந்த கச்சேரி அக்கௌண்ட் பண்றதே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறுத்தியாச்சு. சக்தி குரூப்ல சேர்ந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல போய், ஏன்னா அப்பதான் அந்த கணத்துக்கு மரியாதைனால வந்தது. அப்ப வந்து அவளோட சொத்து வெஸ்டர்ன் இருக்கிறாமே இதெல்லாம் அப்ப எதுக்கு வர என்ன வந்து எனக்கு சங்கீத நாடக அகாடமி அவார்டு என்ன வருஷமா அது? முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல தெரியல கல்ல ஜலவரது அப்புறம் கேட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டான். இது எங்க அண்ணாக்கு வந்து சொன்னேன். இத மாதிரி சொன்ன அதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஓஹோ, நீ போன அப்புறம் தெரியும், உனக்கு இப்ப தெரியாது அப்படின்னால அப்படின்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். பெரியவாளை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா பாருங்க மாமா. அடாடாடா, நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியும்? ஏதோ ரெண்டு கை கால் இருக்குன்னு பாத்துட்டு வந்திருக்குமே மாமா. எப்படி புரிஞ்சுட்டு இருக்கா? பரமேஸ்வரனா பாத்துருக்கா? நீ போ, வந்து சொல்லுங்க பாரு, போ அப்படி. ஏன்னா அவளோட மகிமை நான் சொல்லணும். அவள திருச்சி பண்ணாதான் பெரியவா எனக்கு சந்தோஷப்படுத்துறா. டெஃபினட்டா, அது சந்தேகம். இது என் அனுபவத்தை நான் சொல்றேன், நீ போ. அதே மாதிரி அவளுக்கு இன்னைக்கு வாங்க சொப்பான டைம் ஆனால் பரவாயில்ல. நான் நல்லா இத பேசுறத பத்தி இன்னைக்கு அவ்வளவு பெருமை முக்கியம். போனோம்னா அந்த வருஷம் ஆர் வெங்கட்ராமன் தான் பிரசிடன்ட். பெரியவாக்கு தொங்க விட்டோம், அவர் தான் என்னை கொடுக்க வர. சரி, பிரசிடன்ட் வெங்கட்ராமன் தான் போனோம். அப்ப என்னன்னா அவார்டு வாங்குறவா கச்சேரி பண்ணணும். ஓஹோ, அவ ஒரு ரூல் வச்சிருக்கா. அந்த வரையும் மெயின் ஆர்டிஸ்ட் பாடுறதா கச்சேரி பண்ணிடுவா. ஆமா, பக்கவாத்தியம்னா வேற பாடி வாய்ச்சிட்டு வருவா. உபபோகவாத்தியமா இருக்க அவர் வந்து என்ன சொன்னார், கௌதாரியின் செக்ரட்டரி, இப்ப நீங்க வந்து உபபோகவாத்தியமா நான் ஏதோ போட்டு பண்ணிட்டேன், என் நிறையா பண்ணேன், ஆனா மெயின் ஆர்டிஸ்ட் தான் கச்சேரி 3 மணி நேரம் பண்ணணும். நீங்க என்ன பண்ண போறேன், நீங்க தனியார் மாதிரி யாராவது ஒரு முறை வச்சு வாய்ச்சிடலாம். அவரோட இவர் நாதஸ்வரம், அவர் பேர் என்ன, வளையப்பட்டியோட ஒரு நாதஸ்வரம் வாசிப்பான், அவன் நாதஸ்வரம் வாசிக்கிறான். அதுக்கு நான் தவுளு போட்டுட்டேன், நாதஸ்வரத்துக்கு நீங்க கடம் வாசிக்கிறலா அப்படின்னா, பேஷா வாசிக்கிறேன் அப்படின்னு. வளையப்பட்டிக்கு அவார்டு, எனக்கு அவார்டு, நடுவில் நாதஸ்வரம் வந்து வாசிக்கிறேன். சரி, இது பண்ணிட்டேன்.
அவன் நான் நீங்க வளைவிட்டு வாழ்த்த கடவுள் வேணா நான் வளைவிட்டோட வாழ்த்தது கிடையாது. ஏன்னா தமிழும் கடவுளும் சேர்றதுங்கிறது ரொம்ப ரெண்டு ஸ்தானத்துல வருது. அவர்கிட்ட அவர் ஒரு மாதிரியா இருந்து ஒண்ணுமே கிட்ட கடன் சுதின்னு சொல்லல. அவர் ஒரு மூளை தெற்கு முளை கிழக்கு முளைங்கிற மாதிரி வந்துட்டோம். நான் வந்து ஒண்ணு நேரம் வளைவுட்டியை போய் பார்க்க என்ன இருந்தாலும் ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் அவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அப்ப அவர் சொன்னாரு ரெண்டு கட்ட கடம் எங்க சுதி எல்லாம் ஒன்னொன்னு சுதி இருந்தாதான் கடம் எடுத்துன்னு வர முடியும். நான் ஏதோ இதுல எடுத்து போனேன். போனா அந்த ரெண்டு கட்டைக்கே அந்த நாசரமும் ரெண்டு கட்டையும் சேர்ந்துருக்கு. சரி இது வச்சிருந்தோம், சரி சாயங்காலம் பாத்துக்கலாம் அப்படின்னா நீ காலையில அவார்டுக்கு போறோம், நாங்க எல்லாரும் உள்ள போறோம். உள்ள போனோம்னா அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் வருஷம் வருஷம் 15,000 ரூபாய் கொடுத்தோம், இந்த வருஷத்துல இருந்து 25,000 ரூபாய் ஏத்திருக்கோம் எல்லாருக்கும். அப்படியே எவ்வளவு கொடுப்பாருன்னா 15,000 ரூபாய் கொடுப்பாருன்னா வருஷம் வருஷம் கொடுப்பாளா அப்படின்னா இதோட அர்த்தம் இப்பதான் ஒண்ணும் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆகுது, இனிமேதான் அதோட வருஷம் வருஷம் கொடுப்பாளாங்கிறதுக்கு இது வந்து 25,000 ரூபாய் ரொம்ப. அப்ப கும்பலோட சேர்ந்தா நம்ம கும்பலா போனா அது திருட வந்து எல்லாரையும் அடிச்சுன்னு விடுவான். 25,000 ரூபாய் அப்படின்னு எல்லாரும் கச்சேரி நானும் அவரும் வாழ்ச்சோம்னா ஓகோன்னு அடுத்தி என்னெல்லாமோ தலை கீழ வச்சு இப்ப கிடத்தை குறைக்க பார்த்தேன். அந்த இடத்துல பெரியவா வந்து சத்தியமா நின்று என்ன ஹை லெவல்ல தூக்கி வச்சுட்டான். இது சத்தியமா இருந்த அவன் நான் வாசிக்கல, ஏன்னா தவுளோட முரட்டு போட்டு வாசிக்க முடியாது. அப்போ செகண்ட் டோஸ் எப்படி வந்ததுன்னா இவ வாய்ச்சா கடம் என்ன பதில் வராது சட்டம் சொல்லி கொடுத்துருக்கா. எல்லாரும் அதான் எதிர்பார்ப்பா. அப்ப இதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் இதைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டான். இவருக்கு ஆயிடுத்து வாழ் வந்த அப்புறம் இவர் என்ன பண்ணா அண்ணா வந்து இந்த மாதிரி 25,000 ரூபாய் அடி சக்கா பெரியவா என்ன செய்ய போற அவருக்கு அதை தவிர ரெண்டாவது சிந்தனையே கிடையாது. என்ன சொல்றப்படி செய்ய நான் வெள்ளிக்கிழமை போயிருக்கேன். வெள்ளிக்கிழமை எனக்கு எனக்கு அந்த சமயத்துல காலம்னா பணம் கிடையாது. டெல்லியிலிருந்து செக் வரும், செக் வந்து இத போட்டு வரத்துக்கு ஒரு மாசம் ஆகும். இத மாத்தி வரத்துக்கு 10,000 ரூபாய் நீ என்ன பண்ண 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயின் எடுத்துக்கணும். 10,000 1 ரூபாய் காயின் எடுத்துன்னு வந்து பெரியவா பாதத்துல போடணும். பணம் மூட்டை வேணாம், 1 ரூபாய் காயின் எடுத்துக்கணும் போ அப்படின்னு எழுதிக்கண்ண மெட்ராஸ் காமிச்சிட்டான். எனக்கு என்ன பண்ணுவோ தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை அண்ணாவும் ரொம்ப நீ பாலாஜியில போய் பார்த்து அவனுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண அப்படின்னு அவர் அங்கே வந்த அண்ணா சொல்லி வச்சுருக்கா நீங்க 10,000 ரூபாய் ஆமா அண்ணா சொல்லிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு இல்லை, எனக்கு செக்கு வந்து தான் வரும். ஆனா நான் இப்ப ஏதாவது கரெக்டி 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், ஆனா 1 ரூபாய் கையில எங்க போவேன்னு கவலைப்படாங்க இருங்க. நான் என்ன அண்ணா சொல்லியிருக்கா அவ சொன்னா அங்க ஏதாவது நடக்கும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கே ட்ரை பண்ணா ஒரு சேஃப்டி கிட்ட அவன் 10,000 ரூபாய் 1 ரூபாய் காயினை வச்சுட்டு பேங்க்கு போட முடியாதபடி அதை மூட்டை கட்டி பண்றான். இந்த பாடத்து நான் அவனை கொடுக்கணும் இவரே ஏதோ பரட்டி இது எக்ஸ்சேஞ்ச் தானே அதை போட்டு கொடுத்துட்டு இதை கொண்டு கொடுத்துட்டான். வெள்ளிக்கிழமை ஏதோ பண்ணி சனிக்கிழமை ஈவினிங் கொண்டு இறங்கி 4 மணிக்கு கொடுத்துட்டான். அண்ணா அங்கே சொன்னா நடக்கிறது அது இது இது இதெல்லாம் சத்தியம் தான் சார். இது வந்து பெரிய விழாக்கள் இல்லையா, இதை கொடுத்துட்ட அந்த காலத்துல டாக்ஸி தான் எந்த ஒரு டாக்ஸி போயிச்சுட்டு போயிட்டேன். சரி 10,000 காயின் வச்சுட்டா என்ன பண்ணு நான் சொல்றேன் அப்படி கேளு. அவளுக்கு என்ன சொல்றாளோ அதுதான் கேட்பேன்.
அவ ஆசை இருக்கா, அவ செய்யாம இருப்பானா? நானும் அவதானே என கொண்டு விடுறான் அப்படி. அப்பனும் பார்த்து போட்டப்பறம் அவன் ஏதாவது சொல்லுவான், என்ன சொல்றான் கேட்டுக்கோ. அப்புறம் வந்து நீ உட்காந்து வாய்ச்சிட்டு இருக்கும் கணத்த, அவ எப்ப நிறுத்துங்கிறாளோ அப்பதான் நீ நிற்கும். அது வரையும் நீ மாட்டுக்கும் வாய்ச்சிட்டு இருக்கணும். என்ன தெரியுமோ தெரியாதோ, அவ எப்ப நிறுத்துறாளோ அப்பதான் வரும், அது வரையும் நீ நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு. சரி அப்படின்னு கத்தாலும் நானே என் ஒய்ஃபு விடுதலை எல்லாரும் போனோம். வந்தாங்க அவ அது மாதிரி உட்காந்து காலை எப்படி நீட்டி இப்படி எப்படி காமிச்சா காமிச்சுட்டு உட்காந்து நானே எல்லாம் போட்டு இன்னைக்கு ஆதி பகவத் பாதா ஜெயந்தி, அதனால அவளுக்கும் கொண்டு போட்டு வா பகவத் பாதா அப்படின்னால அப்படின்னு சொல்லி அங்கேயும் இது பண்ணி சொல்லி எல்லாம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி, ஏன்னா அண்ணா சொல்லிருக்கால நடந்தே ஆகும் இது ஆச்சு. அதான் சொன்ன நான் வாசிக்க ஆரம்பிச்சேன், வாசிக்க சொன்னேன் நான் உட்காந்து வாசிச்சேன். அப்புறம் ஜனங்கள்லாம் கூட்டம் வந்துடுச்சு, எல்லாம் பொடியேறிட்டேதான் போது கூட்டம் மாட்டமாக போயிட்டு இருக்கு. நான் வாசிக்க ஆரம்பித்தேன், 15 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, முக்கால் மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, என் பக்கமே திரும்பல. நீங்க பாடே வாசிட்டே இருக்க வாசிட்டு இருக்கேன் அம்மா, இது பெரிய சோதனை. நீ நான் மட்டும் வச்சுட்டு இப்ப அங்க பண்ணிருக்கான்னு ஒரு தட்டு இருக்கு, இப்ப பாசேஜ் மாதிரி இதெல்லாம் ஒரு ஷியா போயிட்டு இருக்கா, ஒருத்தருக்கு தட்டு வச்சுட்டு இருக்கா, ஒருத்தர் கேட்கறா, அது மட்டும் போயிட்டு இருக்கு. நான் எல்லாம் வாசி சாதாரணமா வச்சா கீர்த்தனைகள் வாசிக்கலாம், ராகம் வாசிக்கலாம், இதுல நான் என்னத்த வாசிக்கிறது, இது என்னன்னா கோரை வாசிப்போம், ஒரு தனியாரசன் வாசிக்கிறது வாசிப்போம். நான் வாழ்த்த பாடலாம் ஆயிடுத்து, எல்லா பாடமும் எனக்கு தீந்து படுத்து, நீ என்ன வாசிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அதான் வரவ கட்டு சபாடு கேட்டாலும் நான் வாசிக்கிறது அவ கவனிக்கல, நான் மட்டும் என்ன வாசின்னு சொல்லிட்டா மனசுக்குள்ள என்ன கேட்க என்ன ரசிக்க அவன் மட்டும் எனக்கு ஆசிரம் மட்டும் இது மத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சுட்டான். என்ன ஒண்ணுமே எதுவும் இல்ல, என்ன சின்ன வாட்சன் எல்லாம் அந்த மரத்தடி உங்க ஒரு மரம் இருக்கு கை வலிக்காதோ அதுதான் சொல்ல போறேன். எனக்கு என்ன வாய்ச்சா என்ன வாய்ச்சாலும் கை வலிச்சுட்டு இருக்கு, அழுக அழுக இது ஒரு சோதனை, அழுக விடுது, நிறுத்த சொல்லல, அதான் சரி நிறுத்த சொல்ல போறா அப்படின்னு வாசி அப்படின்னா திரும்பி வாசிங்கிறால திரும்பி மாதிரி தண்ணி மனசுல ஒண்ணு ஓட மாட்டேங்க எனக்கு, இது 15 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் என்ன திருட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி பிரசாதம் கொடுத்து நான் சொன்னத திருப்பி போட்டு போ அப்படின்னா, இதுதான் சார் சொன்னேன் எனக்கு சுச்சகம், அது உபதேசம் அண்ணாவால உபதேசம் வந்திருக்கு. அப்படியே நான் சொன்னேன் இதான் நான் சொன்னத திருப்பி போடு போ அப்படின்னு இதை சொன்னேன். இது பிரம்ம ரகசியம், இதை நான் சொல்ல மாட்டேன், உனக்கு பின்னால தெரியும் போ அப்படின்னால பின்னால தெரியும். அவ ரெண்டு பேருக்கு சரியான கம்யூனிகேஷன், இது வந்து பிரம்ம ரகசியம், அது வந்து உனக்கே தெரியும், நீ சாமமா இருக்க உனக்கு திருவங்காட்டுல உள்ள இருங்க இருந்தேன் விநாயகராமிக்க வாங்குவோம்ல, நீங்க பெரியவாட்ட அவார்டு வாங்கறத நீங்க வாழ்ச்சது வாழ்ச்ச உடனே பெரியவா வந்து உங்களை வாழ்ச்சு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருக்கா, திருப்பி போட்டு போன்னு சொன்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அப்படினாரா அப்படினா ம் ஆமா சார் எனக்கு ரீகலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்ல என்ன சொன்னா அவங்க நான் வாழ்ச்சேன் வாழ்ச்சேன்னா திருப்பி போடுன்னு நான் முதல்ல என்ன சொன்னான் வா சீனா ஆமா வா திருப்பி போட்டான் சீவா அந்த பரமண்டிக்கு அப்பதான் இருக்கும் உபதேசம் இது வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியும் இது பிரம்ம ரகசியம் அதனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இது அது எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா மாமா இந்த விஷயம் வெளியில வந்தது உங்களுக்கு திருவெண்காடுக்கும் அங்க பெரியவா சொன்னதுக்கும் நடுவுல ஒரு 20 வருஷம் மேல ஆயிருக்குமே அப்புறமா ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியில வந்து அதுவும் யாரோ ஒரு சாஸ்திரிகள் மூலமா அவர் சொல்லிதான் எனக்கு புரிஞ்சது எதுவுமே அவரோட அனுகிரகத்தினால்தான் வருதுங்கிறது அந்த இடத்துல அந்த சாஸ்திரிகள் இருந்து அதை கேட்டு சாதாரண விஷயமா இது ஈஸ்வரன் வந்து எழுத்தாள நின்று ஒரு நடத்துற ஒரு நாடகம் சிவபெருமான்ங்கிறது அதனாலதான் அவளைதான் பெருமாறுத்தோம் ஏதோ போய் எப்படியோ வந்து இது வந்தது அவளோட மீராக்கள் சொல்ல போனா வாழ்க்கையில எனக்கு நிறைய நடந்திருக்கு அதான் எல்லாருக்கும் சொன்னேன் சில இது நம்ம சொல்ல முடியாத வெளிநாட்டு சமாச்சாரம் நான் போய் சேர்ந்த உடனே நான் அந்த பேண்ட்டு இந்த தட்டு சுத்து வெளிநாடு போறதுனால நான் சொல்றேன் உனக்கு கேப்பையா அப்படின்னா முதல்ல நான் போய் சொன்னேன் பஞ்ச கட்ட கட்டின் தான் கச்சேரிப்போம் அப்படின்னு அண்ணா சொன்னால சரிண்ணா எங்க போனாலும் பஞ்ச கட்ட கட்டின்னு போ உனக்கு தனி கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன அப்போ சங்கீத பீல்ல பெரிய வயசானவா இருந்தது மத்தவர்கள் நான் தான் முத முதல்ல பஞ்சகட்சம் கட்டிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு பஞ்சகட்சி அப்போ அந்த இதுல வச்சு வந்து கச்சேரிக்கு போக ஆரம்பிச்சேன் வெளிநாடு போக வச்சேன் பஞ்சகட்சி கட்டின்னு போறதா மனசுல தோணும் அது வந்துட்டு தைரியமா பஞ்சகட்சம் கட்டின்னு போட்டான் அண்ணா ஊர்ல குழு இருந்தாலும் உனக்கு எல்லாம் அங்க கிடைக்கும் போ அப்படின்ட்டா அது மாதிரி உள்ள இது பண்ணிட்டு கட்டு போயிட்டு அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சிட்டேன் கிராமிய அவார்டு வாங்கினேன் கடத்துக்காக கிராமிய அவார்டு அது கூட ஒரு அதிசயம் இல்லையோ அதான் அதுவும் ஒரு அதிசயம் தான் அந்த அதிசயம் அது நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது அதனால நான் சொல்ல மாட்டேன் அவ கொடுத்தது அவ அடுத்து இருக்காத வேண்டி நான் கொடுக்கல இப்ப அத்தனை அவார்டு வாங்கினேன் அப்படின்னா வருஷா வருஷம் அவார்டு வந்தனால அவர் சொன்னதுலேருந்து இன்னி வரையும் ஒரு வருஷம் கூட தவறாம அவார்டு கிடைச்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு அவார்டு வந்துட்டே இருக்கு அவார்டு தான் அவருக்கு விருது வரல அது ஒரு விஷயம் புரியுது நினைச்சிருந்தே வருஷா வருஷம் அவார்டு கிடைக்க கொடுப்பாளா அப்படின்னா இவா நினைக்கிறா கொடுக்குறா வருஷா வருஷம் யாரு அது மனுஷங்க பண்ண தெய்வம் யார் மூலமாக கொடுக்குறதோ அதான் அதனாலதான் நீ கிராமிய அவார்டு வந்தது ஓ அண்ணாக்கு ஒண்ணுமே இல்ல அண்ணாங்கிறது ஃபுல்லா பெரியவாட்ட ஐக்கியமானவா அண்ணாங்கிறது தனி என்டிட்டியே கிடையாது பெரியவாக்கு கொடுத்தா பெரியவாக்கு நான் கொடுக்கல அவார்டு இருக்கா ஏன்னா அண்ணா தான் எனக்கு வழி காமிச்சா ஆமா ஆமா காமிச்சு இப்படி வந்து அவார்டு எடுத்துக்கிறதுக்கு தானே அவார்டு எடுத்துக்க போறது இல்லை அவார்டுல நல்ல வழியில் தானே எடுத்து போறா ஊசலார் நாயனாருக்கு அப்புறமா ஒரு ஏழை பிராமணன் வந்து மனசால ஆசைப்பட்டு கருங்கல்ல கோவில் கட்ட முடியும்னா இன்னைக்கு இப்ப அண்ணாவால தான் முடிஞ்சிருக்கு யாரால பண்ண முடியும் அது பெரிய அதெல்லாம் பெரிய சமாச்சாரம் இது
இவர் பஞ்சகட்டம் கட்டின் போகணும்னு சொன்னார்ல, நான் கிராமி அவார்டு வாங்கியாச்சு டூர் சுத்தப்புறம் வேர்ல்டு டூர். முதல் நாள் நான் போயிருக்கேன் இதுக்கு அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ போய் இறங்கிட்டோம். எல்லாரும் எல்லா மிஷனும் மனத்து பிரகாரம் நீ பஞ்சகட்சம் கட்டி தான் போகணும் எங்க போனாலும் அப்படின்னு உத்தரவு. பஞ்சகட்சம் கட்டிட்டு அங்க பார்த்தா பாபா உட்டஞ்சலி சிக்குரியா எல்லாரும் அவன் பெரிய மாதிரி வந்திருக்கான். என்னடா எந்த மாவட்டத்துல வந்து நம்ம அகிலி மாதிரி பஞ்சகட்சி கட்டிட்டு சிரிப்பாளா உள்ளு மனசு என்னடா இந்த இதுல வந்து நம்ம இதா இருக்கோம் என்ன பண்ண போறோம். தெரியவா நீ அண்ணா சொல்லிட்டேன் நான் பண்ணிட்டேன் காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு அவ்வளவுதான். என்ன பண்றது என்ன பண்றது மனசுல வச்சிருந்தேன் நான் இங்க இந்த மாதிரி பெரியவால ஸ்டேஜில் வச்சுட்டு ரிகர்சலுக்கு பெரியவா இதெல்லாம் வச்சுட்டு நான் உட்காந்து உட்காந்துருந்தேன். அங்க அங்க மேனேஜருங்க மிக்கிய ஹார்ட் லீடர் தான் எல்லாருக்கும் ஒரு நாலு பாயிண்ட் எல்லாருக்கும் சொன்னேன் அந்த பாயிண்ட் இதை எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு. என்ன முதல் பாயிண்ட் விக்கு விநாயகம் அந்த ட்ரெஸ்ஸில் அதே ட்ரெஸ்ஸில் தான் அவள் வரணும் மொத்தமாக வந்துருக்காங்கிறது மேலே மாற்றக்கூடாது. எப்படி கொண்டு வரா பெரியவா அவர் என்ன ட்ரெஸ்ஸில் இருக்காரோ அந்த பாபா ஊட்டஞ்சலி வச்சிருந்ததுன்னா அவன் என்ன ட்ரெஸ்ஸோ அவன் கஸ்டம்ஸ் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி. இப்போ ஜாகிர் ஹுசைன்னா நான் வச்சிருந்தான் அவன் என்ன வச்சுக்கிறான் இதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷைன் பண்ணிக்க வேண்டாம் அந்த இது. ரெண்டாவது விக்கு தனியாக ஸ்டேஜ் போட்டிருக்கோம் அந்த இடத்துல காட்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் யாரும் செருப்பு போட்டுன்னு உள்ளே வரக்கூடாது. பா என்ன பெரிய விஷயம் மாமா அது ஒரு ஃபாரினர் உள்ள இது போட்டு வரக்கூடாது இப்படின்னு நாலஞ்சு இதெல்லாம் சொன்னான். முடிச்சு எதாவது ஆயிடுச்சு என்ன மிராக்கள் இது பெரியவா அண்ணா சொல்லிட்டா நீ பஞ்சகட்சம் கட்டின் போ உனக்கு கௌரவம் கிடைக்கும் தனி கௌரவம் கிடைக்கும் அது கிடைச்சுதா இல்லையா. இது ஆச்சு முதல் நான் கச்சேரி என்ட்ரன்ஸ் ஆகணும் கிராமிய அவார்டு வாங்கிட்டு கச்சேரி ஹிப்பி மாதிரி எல்லாம் காட்டு கும்பல் ஒரு தெய்வீக சூழ்நிலை என்னடா இதில் வந்து நம்ம மாட்டிட்டோமே நம்ம நான் ஒன்றும் சஞ்சாதம் கிடையாது ஒரு கிடையாது இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஹிப்பி இதில் மாட்டினோமே இது என்ன விமோச்சனம் என்ன இதுன்னு நினச்சிருந்தேன். நம்ப மாட்டேன் சார் அவன் லீடர் வந்து கூப்பிட்டு எல்லாரும் உள்ளாக்காரணும் கச்சேரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்தனால எல்லாரும் கையை கொடுத்துட்டு நாங்கள் செய்யறதெல்லாம் பகவானுக்கு அளவாக்கணும் எது இருந்தாலும் அவாளுக்கு தான் சமர்ப்பணம் செஞ்சது தெரியாது எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அவாவா தெய்வத்தை மனசுக்குள்ள வேண்டிக்கும் உனக்கு பிடிச்ச தெய்வத்தை நீ வேண்டிக்கும் நீ உனக்கு பிடிச்சதுக்கு கிறிஸ்டின் நீ வந்து முஸ்லீம் அல்ல எல்லாரும் வேண்டிக்கும் அப்படின்னு இது இது நாம இந்தியாவில் கூட கிடையாது நாம சொந்தமாக தான் மனிப்பேன் இது நடந்தது இது சத்தியமா அங்க பெரியவா இருக்கா இது ஒண்ணும் அண்ணா சொல்றதுக்காக அண்ணாவை பத்தி ஏன்னா அண்ணாவை பத்தி பெருமை நான் சொன்னாதான் தெரியும் ஆனா நான் பொய்ய பொய்யா சொல்ல நமக்கு நடந்த விஷயத்த சொல்றேன் இது அப்புறம் இது ஆயிடுச்சு ஒரு தடவை ஏத்தன்ஸ்ல எனக்கு கட்சி எழுச்சங்கர் ஜாகிர் ஹுசைன் நான் மூவர் எனக்கு ஹோட்டல தங்க வச்சுட்டான் எல்லாரும் லண்டன்ல வந்து என்ன வந்து ஏஜென்சில இது பண்ணேன் நான் போய் இறங்கியிருக்கேன் எங்க இடம் உடஞ்சி போச்சு முதல்ல ஏஜென்சில போய் இறங்கியிருக்கேன் கடம் உடஞ்சி போச்சு எங்க வீட்டில் சொன்னேன் அவன் ஒரு கச்சேரிக்கு தான் போயிருக்கேன் கடம் உடஞ்சிருச்சோம் நான் கச்சேரி வாசிக்க மாட்டேன் ஊருக்கு திரும்ப பாருங்க அப்படின்னு நீ அண்ணாட்ட போய் நான் சொல்றேன் அங்கேருந்து என்ன பதில் வருதோ செய்யும் நீங்க இப்ப டிசைன் பண்ண வேண்டாம் என் ஒய்ஃப் அப்படியா
சரி அண்ணாட்ட போய் சொன்னா இவன் சொல்லியிருக்கான் இது மாதிரி போச்சு அவனுக்கு அங்க கடை கிடைக்கும் பெரியா வச்சு பிரதர்ஷன் பண்ண சொல்லும் அப்படின்னா அப்படின்னா உடனே எனக்கு போன வந்து கடை கிடைக்கும் பெரியா வச்சு பிரதர்ஷன் பண்ண சொல்லும் அவளுக்கு நீங்க பிரதர்ஷன் பண்ண வேண்டியது டியூட்டி உங்களுக்கு அவ்வளவுதான் மத்தது அவ பார்க்க அவ டியூட்டி உங்களுக்கு பண்ண சொல்லலாம் பண்ண சொல்லிட்டான் இது சொல்லிட்டு அவ என்ன செய்யறா பாருவா நீ என் ஒய்ஃப்ட பெரியவாட்ட போ மனசுல வேண்டிக்கோ வெளிநாடு போறேன்னு சொல்லாத மனசுக்குள்ள ஆம்பளை நல்லபடியா கச்சேரி பண்ணிட்டு வரணும் உள்ள அது பண்ணிட்டு வந்துருந்தா எல்லாம் தெரிஞ்சு அதுல அடங்கியிருக்கு நீ நடந்து சரி பெரியவா அந்த ஊர்ல வேலை செய்யறவா கடை உடைஞ்சா கூட தூக்கி போட மாட்டாள் அப்படியே இத பாக்க பாக்க எனக்கு அருகையா வருது பிரதர்ஷனம் பண்ண மனசு ஓட மாட்டேங்கிறது சுத்தி வர இதே பண்ணிட்டு இருக்க குருவாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் அந்த ஊர் டைம்ல 5 மணிக்கு சுத்தி கேட்க எனக்கு ஒரு போன் பண்ணு விக்கு ஐப்ரா பாக் த கடம் அப்படின்னு சாகி நடந்த சமாச்சாரம் சார் கடத்தை எடுத்து வந்து உள்ள வந்தான் வந்த உடனே எனக்கு எப்படி கிடைச்சது என்ன எனக்கு ஒரு இதா இருந்த என்ன நடந்தது நீ சங்கருக்கு போன் பண்ண சங்கர் என்ன பண்ணா நீங்க போக கூடாது கடம் உடஞ்சாலும் ஸ்டேஜ்ல போறணும் ஸ்டேஜ்ல போறது பண்ண போலாது சொல்லு ஏன்னா இங்க கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணிருக்கேன் நீ இந்த போக விட மாட்டோம் நான் எப்படியா நான் ஜாக்கெட் சொல்லி நான் பண்ணிட்டு என்ன பண்றேனோ பண்ற நீ மோர்சிங் சாதகம் பண்ணிக்கோ பெஞ்சிலா சாதகம் பண்ணிக்கோ இதெல்லாம் கையில எமர்ஜென்சிக்கு வச்சுட்டு இருக்கேன் வச்சு பண்ணிக்கோன்னா இவன் என்ன பண்ணிக்கா ஜாக்கெட் சொல்லிருக்கான் சங்கர் அவன் நான் பண்றேன் அவன் நார்த்தி எங்க எல்லாமோ அலைஞ்சிருக்கான் எங்கேயுமே கடம் கிடைக்கல ஒரு வெள்ளக்காரன் வீட்டுல கடம் இருக்குன்னு யாரும் சொல்லியிருக்கான் வெள்ளக்கார வீட்டுக்கு போயிருக்கான் அவன் மொழி என்ன கேட்டு ஒரு கடம் இருக்காமே நான் கடம் வாசிக்கிறவன் எனக்கு 1966 எம்எஸ் கச்சேரிக்கு போயிருந்தேன் அங்க ஒரு ஆர்டிஸ்ட் விநாயகரம்னு ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட கடன் கேட்டேன் அவர் எனக்கு கொடுத்தார் இது என் குழந்த மாதிரி கொடுக்குறேன் நீ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அவர் கடன் தான் வச்சிருக்கேன் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் 66 பெரியவா உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டா இந்தியால கடம் உடைஞ்சா அவசரம் சொல்லுவா இந்தியால கடம் உடைஞ்சதுன்னா அவசரம் சொல்லுவா ஆனா நீ கும்பிடுற தெய்வம் வந்து உனக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் இந்த கடத்தை நீ எடுத்துக்கோ நீ அங்கேயே வச்சுட்டு மெட்ராஸ் கடத்தினா கூட பரவாயில்ல நீ நான் விட்டு அன்னைக்கு திருப்பியும் உனக்கு கிடைக்கணும்னு வந்திருக்கா வந்திருக்கு போல எனக்கு அது பெருமையா இருக்கு உனக்கு
அப்புறம் அழுதுட்டு அவன்கிட்ட கொடுத்து வச்சு அங்க போய் நிறைய கடன் வச்சேன். எதுக்கு சொல்ல வரேன், அந்த அவன் வெள்ளக்காரன் அந்த வார்த்தை சொல்லி எனக்கு அந்த கடத்தை கொடுத்தான். அது இது வந்து அவளோட அதாவது முக்காலமும் தெரிஞ்சவா அப்படிங்கிறதுக்கு பெரியவா அவ சொல்லி இந்த மாதிரி வந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கிறது. 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரத்தை தீர்மானம் பண்ணிருக்காரு, வாசிக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது எனக்கு புரியல. 66 மட்டத்தங்கா கொடுத்தா சூட்சமந்தான். இது அவெல்லாம் அப்பட்சமெல்லாம் சொல்ல மாட்டான். அவ வாக்கெல்லாம் பின்னாலதான் நமக்கு புரிஞ்சு நமக்கு எனக்கு சொல்ற மாதிரி இப்ப நடக்கிறத வச்சு நம்ம தீர்மானம் பண்றோம். ஆனா அவளுக்கு முன்னாடியே 64லயே வரப்போறது தீவிரம் பார்க்காம கொடுத்தோம். அவன் வந்து இது பண்ணா அவன் நீ இத்தனை வருஷம் கிச்சு நீ வரப்போற இங்க நீ உனக்கு கடம் இல்லாம திண்டாடுவ நீ கொடுப்ப நீ அவ அப்படி பிளான் பண்ணி புடிச்சிருக்கான். இந்த பிளான் வந்து அவளுக்கு ஒழிச்சு அவ யாருக்கும் சொல்லாம பல விதத்துல எனக்கு நடந்தது. இன்னொரு இன்சிடன்ஸ் இப்ப கூட நடந்த முக்கியமான சமாச்சாரம். அவளை எங்க அண்ணாவை பத்தி நான் பேசணும், கடமைப்பட்டேன் சொல்லுங்க. ஏன்னா அவளால தான் நான் இன்னைக்கு ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கேன். நீ அண்ணாவை அம்மா சித்தியான உன்ன அண்ணா போயிட்டு போய் சரணடைஞ்சு அப்போ தேனம் பாக்கத்துக்கிட்ட பெரியவா இருந்தாக்கத்துல அவ பண்றதெல்லாம் நமக்கு என்ன இதுன்னு தெரியாது. சில பல்ல அவ அங்க இருந்தா நான் வந்து அப்போ சங்கீத வச்சுட்டேன் பெரியவாட போய் வாசி அப்படின்னு அவ மைண்ட் ஃபுல்லா பெரியவாட வேற எதுவுமே அவளை கிடையாது. நான் போய் வாசின்னா நான் வாட்சிருந்தேன். ஒரு மணி நேரம் எனக்கு பெரியவா தரிசனமே கொடுக்கல, தரிசனமே கொடுக்கல, உள்ள எழுந்து போயிட்டான். அதான் முதல்ல இது வரத்துக்கு முன்ன அந்த இதுக்கு அப்புறம் நான் வந்து அண்ணாட்ட வந்த உடனே முதல் உள்ள போயிட்டா நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு பெருசா கூட வரல. அண்ணாட்ட வந்து முடிஞ்சிருச்சு பெரியவா பார்த்தாளா அப்படின்னு கேட்டாளா. போயிட்டேன் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி கோபம். உண்மை சொல்ல கிளம்ப எப்படி விட்டான் அடுத்த நிமிஷம் பாலாஜியை வீட்டுக்கு அனுப்பிச்சான். அவன் வீட்டுல என்னெல்லாம் இருக்கு போய் பாரு. அத்தனையும் எடுக்க சொல்லு, எல்லாத்தையும் பெரியவாதான் போடணும். நீ வெளிய இப்படி நான் சொன்னேன்னு சொல்லு கேட்டுக்கிறதுக்கு எனக்கு கூச்சம். பயமா இருக்காதா? அவன் எடுக்க மாட்டான், நீ எடு அப்படின்ட்டா. அப்படின்ட்டான் எங்க ஓய்வு ரொம்ப தீவிரமாட்டான். அண்ணா சொன்னா கரெக்ட் இருக்கணும். நான் கொஞ்சம் வெளி உலகத்துல இருக்க உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அப்ப உடனே என்ன பண்ணிட்டான், இந்த சேஜ்க்கு விக்னேஷ்கையோ படம் தெரியவா ஆர்டர் பண்ணிட்டான். விஷயம் கேட்ட உடனே அது ஆர்டர் பண்ணா அந்தந்த சைஸுக்கு எந்தெந்த படம் இருக்கோ அந்த சைஸுக்கு அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 75 படம். அது என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளையார் மேலேயே அவ பெரியவாளை போடும். அந்த என்ன இது இருக்கோ அது அதை எடுக்காது. அது மேல மேலே எல்லாத்தையும் போட்டு அது மேலேயே போட்டு எல்லாம் போட்டேன். எல்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டேன். இவ என்ன பண்ணா இவ வருத்தப்பட்டா அதனால கொடுக்க மாட்டேங்கிறான் போய் இது பண்ணிட்டு வாட்டு. இப்ப போய் வாசி உடனே தரிசனம் கிடைச்சது. பிரத்யக்ஷமா பண்ணி வச்சிருக்கா உங்களுக்கு? பிரத்யக்ஷமா பண்ற
அத்தனை நடக்கிறதுனா இவனாலதான் எனக்கு தரிசனம் கிடைக்கிறது. இத நான் நேர போனேன்னு வச்சுக்கோ. இப்ப அவ தம்பி அவ ஏன்னா இவனுக்கு வரணும் நம்ம பண்ணணும்னு அவ தீவிரமா பண்ணதுனாலதான் அந்த பக்தினாலதான் என்ன வந்து இது பண்ணி எனக்கு தரிசனம் கிடை. நான் அண்ணாட்டே பேசுறேன்னா உங்க ஆசீர்வாதம் வேணும் பெரிய அனுகிரகம் தான் வேணும் அப்படின்னு நான் பெரியவாட்ட போய் கிட்டக்கே போக மாட்டேன். எல்லாரும் போவான், நான் தனியா இருப்பேன். நான் அண்ணாவைதான் எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே அண்ணாவை திருப்திப்படுத்தினா பெரியவா சந்தோஷப்படும், சந்தோஷம் ஆயிடுவான் என் மனசுல. இப்ப தெய்வம் நம்ம நினைச்சா பக்தரை திருப்திப்படுத்தா தெய்வம் பகவான் திருப்தி ஆயிடுவார். அந்த மாதிரி அவளை நான் வச்சு அந்த மாதிரி அவ ஏன்னா எனக்கு இன்னைக்கு வந்து அவ அன்னைக்கும் சொல்லியிருக்கான் எதா இருந்தாலும் ஒண்ணு நன்றினா நீ அவளை பத்தி எழுதணும் அதை பத்தி இது பண்ணும். அதனாலதான் வந்த போய் நீங்க வந்து கேட்டுக்கள் நல்ல சமாச்சாரமா நீங்க பேசக்கூடிய ஒரு இது கேட்டா அது வந்து ஒரு நேரம் அவளோட பிரதோஷம் அப்பிரதோஷம் வெங்கட்ராம் அவர் பேரையே சொல்லக்கூடாது எனக்கு அறிகுறை கிடையாது. அண்ணா தான் இன்னைக்கும் நான் ஒரு அண்ணாவா நினைக்கல விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ சாட்சாத் பரப்ரஹ்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. தஸ்மை ஸ்ரீ குருவே குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரப்ரஹ்மா குருர்
தஸ்மை ஸ்ரீ குருவே.